இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய கிச்சனில் தாங்க இருக்கேன். அம்மா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு காலிஃப்ளவர் முட்டையை வச்சு ஒரு பொரியல் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈவன் காலிஃப்ளவர் கிடைக்காதவங்க க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா, அது அவங்க சொன்ன மாதிரி க்ரீன் பீஸில் ரெடி பண்ணுங்கள், எல்லோ பீஸில் ரெடி பண்ணுங்கள், சிக்பி கூட ரெடி பண்ணலாம், கொண்டக்கடலை கூட நம்ம வேக வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணலாமா. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். வெறுமனை சுண்டல் சாப்பிட்றதுக்கு வேலை இந்த மாதிரி முட்டை சுண்டல் சொல்லி கூட நம்ம கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருவத்தில் இந்த இளம் பருவத்தில் பலாசாப்பிட்ற சாப்பிட்றது எனக்கு வந்து சிரமமாக இருக்குமா, அதை ஏதாவது பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்ஃப்ரூட் ஹல்வா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கடிக்கிற வேலை மிச்சம். அண்டு ஜாக்ஃப்ரூட் தெரியும் இல்லையா, முக்கணியில் வந்துட்டு மூத்த கனிமா, இது நடுக்கனி, இன்னொன்று இளைய கனி, இது இதய கனி. ஓகே, ஸோ இந்த இதய கனிக்காக வந்துட்டு ஒரு இளைய நடுக்கனியை வந்து நான் பண்ண போகிறேன். அதுதான் ஜாக்ஃப்ரூட்டு, ஜாக்ஃப்ரூட் ஹல்வா வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக்ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மைக்ரோவன்லேயோ ப்ரெஷர் குக்கர்லேயோ வந்து போய் ஸ்டீம் பண்ணி அந்த ஸ்டீமை வந்துட்டு பல்ப்பாக எடுத்து வச்சுருக்குது. ஓகே, ஜாக்ஃப்ரூட் பல்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் அண்டு காடமம் பவுடர், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, சர்க்கரை வேணால் சர்க்கரை ஆட் பண்ணலாம், ஜாகிரி வேணால் ஜாகிரி போடலாம், கருப்பட்டி வேணும்னாலும் கருப்பட்டி போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் உருக்குன நெய், ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளார், ரோஸ்டட் கார்ன் ஃப்ளார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி, இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அம்மா இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுக்கிட்டு ஈஸியாக, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு கலக்கி கிளக்கிலாம் அல்வா கொடுக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி இந்த அல்வா சாப்பிட்லாம் அப்படின்றது வந்துட்டு இப்போ நம்ம இதில் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பல சொல்லையில் அல்வா கிட்டிருக்கீங்களாம்மா, பழம் சொல்லையில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை பண்ணல, பண்ணதில்லை. ஓகே ரைட், ரோஸ்டட் கார்ன்ஃப்ளவர் அண்ட் ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளவர், இதை வந்துட்டு மில்கில் இருக்கு இல்லையா, மில்கில் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட், இது வந்துட்டு மில்க் இல்லையா, இந்த மில்கில் வந்துட்டு ரைஸ் ஃப்ளவர் ஒரு கால் கப்பு ரைஸ் ஃப்ளவர் வந்துட்டு இதில் போடுறோம், ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளவர். அதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கரைச்சிக்கலாம், இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகே, கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக கரைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகே ரைட், இப்போ வந்துட்டு இதை கீழே வச்சுக்குவோமா, குட் சூப்பர், எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்க. ரைட், இப்போ வந்துட்டுமா இதில் நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், அந்த கேஷ்யூநட் மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா, ராவாவும் போடலாம், அதுக்கு ப்ராப்பரான டெம்பரேச்சர் வரும்போது நீங்கள் அந்த ராவா போட்டிங்க அப்படின்னீங்கன்னா, அதாவது நல்லா அல்வா கிண்டி அந்த கீழே வெளியில் வரும் இல்லைம்மா, எண்ணெய் கக்கும் இல்லை, அந்த டைமில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இல்லைன்னா நம்ம ஃப்ரண்ட்டாக பிஃபோராக வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ரைட், இதை எடுத்து வச்சுக்கலாம், கேக்கினட்டு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு கேக்கினட்டு ரோஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும், அது ப்ராப்பராக டெம்பரேச்சர் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கீயும் நம்ம வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கணும். ரோஸ்டட் மாவுன்றதுனால நமக்கு பச்சையாக போட்டோம்னா தான் அது நமக்கு லேட்டாகும், ரோஸ்டட் ஃப்ளார்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். சரி, இப்போ கீ கொஞ்சம் ஊற்றுங்க, நான் போட்டுருக்கேன் கரண்டி, நெய் கொஞ்சம் ஊற்றிருக்குறோம், கூட வந்துட்டு இந்த ஜாக்ஃப்ரூட் பல்ப். சரி, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும், சுகர் போட்டோம்னா கொஞ்சம் டைலூட் ஆகும். ஆமாம், ஸோ இப்போ வந்துட்டு சுகர் ஆட் பண்ணி, ஓகே இது நல்லா இப்போ வந்துட்டு ஒட்டாமல் பதம் வந்துருச்சு இல்லைம்மா, இந்த டைமில் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போடுங்கம்மா, ஏலக்காய் பவுட்ரு. ஓகே, முந்திரி பருப்பு கொஞ்சம் கொட்டி விடுங்க, கொட்டி விட்ருங்க, அப்படியே கொட்டி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம பனானா லீஃப்ல எடுத்து போட்டுக்கலாமாம்மா. ரைட், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, லெவல் அது அப்படியே செட் ஆகிடும் உங்களுக்கு. சரி, அல்வா வந்துட்டு ஹாட்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ஹாட் அல்வா.
அம்மா நீங்கள் வந்துட்டு கேட்டீங்க அப்படின்றதுக்காக அந்த ஜாக்ஃப்ரூட் ஹல்வா பண்ணியிருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கம்மா. உங்கள் அளவுக்கு எனக்கு சமைக்க வராது, நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கே, நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை, வெறும் பலாப்பழம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு. அல்வா அல்ல பண்ண தெரியாது, பண்ணவும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அம்மா உங்கள் கூட சமைச்சது, கூட இருந்தது, இந்த டைம் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே ஆத்ம திருப்தியோடு இருக்குது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்மா. எனக்கும் கூட ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. உடம்பு பார்த்துக்கோங்க சரியா? ஓகேம்மா. ஓகே ஓகே, தேங்க்யூம்மா. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஓகேம்மா, ஓகேம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். வீவாஸ் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஒரு காலிஃப்ளவர் முட்டை பொரியல் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் அது வந்துட்டு ஜாக்ஃப்ரூட். இது சீசன் தான், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் அந்த ஜாக்ஃப்ரூட்டில் வந்துட்டு ஒரு அல்வா பண்ணேன். ஈவன் நீங்கள் ஜாக்ஃப்ரூட்டுக்கு பதிலாக பப்பாயா பண்ணலாம், பைனாப்பிளில் பண்ணலாம், ரைப்பு மேங்கோ சீசன்னு மேங்கோ சீசனில் பண்ணலாம். எனி ஃப்ரூட்ஸ் நீங்கள் வந்துட்டு பல்ப் இதே மாதிரி வச்சுட்டு இந்த ப்ராசஸில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் குறி விடைபெறுவது அம்மா அண்ட் செஃப் மால்குடி கவிதா.